பிள்ளை இல்லாத அப்பா அம்மாவுக்கு பெருமை கிடைக்குதா இல்லையா? பிள்ளையினால பெருமை கிடைக்குதா இல்லையா? அதே மாதிரி இந்த பிள்ளையினாலே சடகோபன் என்கிற பிள்ளையினாலே ஆதிபிரான் பெற்றவனுக்கு பெருமை கிடைத்தது. அவன் தானே பெற்றவன் அவன் தானே விற்றவன், அவன் தானே நற்றவன். அதனால அப்படிப்பட்ட பெருமை கிடைத்தது. அதனாலே அந்த ஏற்றம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அவர் எல்லார்கிட்டயுமே பேசல. நாலாயிரம் அருளி செய்தார் இல்லையா? வேற யார்கிட்டயும் பேசினார்? மதுரகவி ஆழ்வார்கிட்ட ஒரு அப்போ ரெண்டு பேருகிட்டதான் பேசினார். அதனாலதான் ரெண்டு பேரும் நமக்கு ஆச்சாரியர்கள். அவர் ஆச்சாரிய பிரபந்தம் கொடுத்ததால் ஆச்சாரிய மதுரகவி ஆழ்வார். இவர் ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுத்ததால் நம்மாழ்வார் ஆச்சாரியன். நம்மாழ்வாருக்கு மட்டும் ரெண்டு நிலைப்பாடு வரும். ஆழ்வார்களுக்கு அவர் அவையவியாக இருந்து தலைமை ஆழ்வாரா இருப்பார். அதே மாதிரி ஆச்சாரியத்துல பிரபந்த ஜன கூடஸ்தரா யார் இருப்பார்? நம்மாழ்வார் தான் இருப்பார். ஆச்சாரிய வரிசையிலும் அவருக்கு இடம் உண்டு, ஆழ்வார்கள் வரிசையிலும் அவருக்கு இடம் உண்டு. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, அவர் வந்து எந்த திவ்ய தேசத்துக்கு போய் சேவிக்கிறார்? இருந்த இடத்தில் இருந்தார். ஆனா பெருமாள் பாருங்க, அவர் தமிழை கேட்கறதுக்காக எல்லா பெருமாளும் அவர் இருக்கிற இடத்தை தேடி போனாங்க. இது பெரிய விசேஷம். விடயம் புரியுதா? திருமங்கை ஆழ்வார் திவ்யதேசம் திவ்யதேசமா போனார், மகடாசாரம் பண்ணார். சடகோபன் எந்த திவ்யதேசத்துக்கு போனார்? ஆனா பெருமாளுக்கு இந்த தமிழ் போய் கேட்கணுமே. ஆலையினாலே எல்லா பெருமாளையும் தன்னிடத்திலே வரவழைத்த பெருமை எந்த ஆழ்வாருக்கு உண்டு? இவருக்குதான் உண்டு. எல்லா ஆழ்வார்கள் அதாவது 16 ஆண்டுகள் காரணம், அந்த 16 ஆண்டுகள் தன்னை தேடினார், தன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை கண்டுகொண்டார். அதுதான் அந்த 16 ஆண்டுகள். 16 ஆண்டுகள் என்கிறது அவருக்கு என்ன, அதாவது ஞான தமிழ்கடலே என்று அவருக்கு பெயர். ஞான தமிழ்கடலைங்கிறது சடகோபருக்கு ஒரு பெயர். வாய்க்கும் குருகூர் வீதி எச்சிலை வாய்கொண்ட நாய்க்கும் பதம் அளித்தாய், இந்த நாயோடு இந்த பெயனையும் சேர்த்தால் பொழுதோ பெருமாள் மகுளம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞான தமிழ் கடலே என்று சொல்றோம் இல்லையா? ஞானம் பெறுவதற்காக, அந்த ஞானத்துக்காக அந்த 16 ஆண்டுகள். ஞானம் என்கிறது 16 கதைகள், வேதம் 16 கதைகள். அதனால ஒரு கதைக்கு ஒரு ஆண்டாக 16 ஆண்டுகள் இருந்தார். 8 2 16. அப்ப 8 2 16 என்ன? 8 என்கிறது அட்டாட்சரம், 2 என்கிறது திவ்ய தம்பதிகள் துவய மகாமந்திரம். இது ரெண்டையும் பிடித்து கொண்டார். 16 ஆண்டுகள் காத்திருந்தார். 16 கதைகளும் வந்து சேர்ந்தன. இன்னொரு கணக்கு இருக்கு, 16 எடுத்துக்கிட்டா 1 + 6, 1 + 6. 1 என்கிறது அந்த எம்பெருமான், 6 என்கிறது அவனை அடைகின்ற வழி என்ன என்பதை காட்டி கொடுத்தார். 6 மூலமாக 1 காட்டி கொடுத்தார். 1 6 சேர்ந்தால் 16, சேர்த்து எழுதினா 16, கூட்டி எழுதுங்க எழுதினா 7. அப்ப 7 என்கிறது யாரை குறிக்கிறது என்கிறது, சப்த பிரகார மண்டலே என்று சொல்வது போல. சப்த பிரகார மண்டலம், 7 பிரகாரத்துல யார் இருக்கிறாங்க? பெருமாள் இருக்கிறார். அதுக்காக தான் பெருமாள் இங்க வந்த. அப்போ இந்த திருவாய்மொழி, இந்த தமிழ் வேதம் என்பது யாருக்கு அளந்து கொடுக்கப்பட்டது? 1000 யாருக்கு? வாந்திகளும் சோலை மதிரங்க வன் புகழ்ந்தேர் ஆன்ற தமிழ் மறைகள் 1000. 1000 அவருக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் 7 சப்த பிரகாரம். அந்த சப்த பிரகாரத்திலே பிரணவக்காரனாக விளங்குகின்ற அந்த எம்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இது வேதம். சரி, இப்ப வேதத்துல ஒரு வரியை சொல்றேன் பாருங்க. இப்ப புருஷ சுத்தத்தை எடுப்போம். வேதம் தமிழ் செய்த மாறனா எங்க எங்க வருதுன்னு பார்ப்போம். வேதத்துல புருஷ சுத்தத்துல கிரீச்சதேச லக்ஷ்மீச பத்யோ அகோராத்ரே பாஸ்வே நட்சத்திராணி ரூபம் அஸ்வினோ வியாப்தம் இஷ்டம் மனுஷானா அமும் மனுஷானா சர்ப்பம் மனுஷானா அப்படின்னு கடைசியில மந்திரம் வருதா இல்லையா? அப்ப கிரீச்சங்கிற தேவதையுடனும் லக்ஷ்மியுடனும் கூடி இருப்போம்னு அந்த இடத்துல ரொம்ப அழகா வேதம் சொல்லுது. அந்த வேதத்தை தான் இவர் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு,
மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெற நடிகள். அப்ப வேத வாக்கியம் இந்த இடத்துல வருதா, லக்ஷ்மீச்ச பத்னியோ ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, லக்ஷ்மி வந்து அவனுக்கு பத்னியாக இருக்கிறான்ங்கிற வார்த்தை வருது இல்லையா. இப்ப இந்த இடத்துல இவர் என்ன சொன்னார், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெற நடிகள். செல்வ நாரணன் என்ற சொல் கேட்டான், செல்வம் என்கிறது திருமகளை குறிக்குது இல்லையா, செல்வ நாரணன் என்ற சொல் கேட்டதும் மல்கும் கண்பனி அப்படின்னு இவர் சொல்ற. அப்ப அந்த இடத்துல திருமகளை காட்டி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறான் கோலமல பாவைக்கு அன்பானையன் அன்பேயோ. கடைசியில எப்படி இருக்கிறார், அவனை விடாம இருக்கிறார், அவன் தான் எம்பெருவான். அதுதான் வேதம் காமிக்குது. பத்னியோங்கிறதுல அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார், இறையும் அகரகில்லே இல்லையா, இறையும் அகரகில்லே என்று ஒரு நொடிக்கிட புரியாமல் இருக்கின்ற என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்று சொல்றார் இல்லையா, என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்று காட்டி கொடுக்கிறார். அப்போ ஆயிடுச்சு, அப்ப எல்லாம் கிடைக்கும், இஷ்டம் மனுஷான சர்வம் மனுஷா எல்லாம் கிடைக்கும், என்னென்ன இஷ்டம் எல்லாம் பூர்த்தி. இது வேதத்துல இருக்கு. இப்ப இந்த வேத வாக்கியத்தை எடுத்து ரொம்ப எளிமையா சொல்ற, நல்ல கோட்பாட்டு உலகங்கள் முன்னிருந்தும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அந்தன் குரு சரகோமன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார் நல்ல பதத்தார் மனை வாழ்வர் கொண்ட பெண்ணி மக்களை எல்லாம் கிடைக்கிட்டு வந்து இதை விட என்ன வேணும். அப்ப வேதம் போதினால் என்ன கிடைக்குமோ அது திருவாய்மொழியில பலச்சுருதியில காட்டி கொடுத்தார். சரி, இந்த புருஷ சுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே சகஸ்த சீருஷ புருஷக சகஸ்தாட்ச சகஸ்தாது எப்படி வருது, ஆயிரம் கால்களை உடையவன், ஆயிரம் சகஸ்த எண்ணிருந்த அர்த்தம், சகஸ்த சீருஷ புருஷகா ஆயிரம் தலைகளை உடையவன், ஆயிரம் கால்களை உடையவன். இவர் என்ன சொல்றார், ஆயிரம் பேர்களை உடையவன், தோள்கள் ஆயிரத்தாய், முடிகள் ஆயிரத்தாய், சகஸ்த சீருஷ வந்துருது இல்லையா, துணைமலர் கண்கள் ஆயிரத்தாய் வருதா இல்லையா, அப்போ தாள்கள் ஆயிரத்தாய் சகஸ்டபாதுன்னு வரதான, தாள்கள் ஆயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் தமியே பெரிய அப்பனேன்னு சொல்றாரு இல்லையா, அப்போ அந்த இடத்துல வருது. அதுக்கப்புறம் இதே புருஷ சுத்தத்துல அவன் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று வருது இல்லையா, அவன் பிறப்பே இல்லாதவன் பகுதா நிறைய பிறவிகளை எடுக்கிறான் விஜாயதே இல்லையா எடுக்கிறான் என்று சொல்றார் இல்லையா. இப்ப இவர் என்ன சொல்றார், சிறப்பில் வீடு சொர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க யானம், இறப்பில் பல்பிறவி பெருமானை மறுப்பு ஒன்று இன்று என்றும் மகிழ்வேனே. இந்த இடத்துல மூணாவது வரியில என்ன காமிக்கிறார், பிறப்பில் பிறப்பே இல்லாதவன் பல்பிறவி பெருமாள், பிறப்பில் அஜாயமானோ இல்லையா பல்பிறவி பெருமாள் பகுதா விஜாயதே. அப்போ வேதத்தை எப்படி தமிழ் செய்தார் என்பதை நான் வரிக்கு வரி அப்படியே எடுத்து உங்ககிட்ட காமிச்சிட்டே போறேன். ரொம்ப வேதம் தமிழ் செய்தவா, அப்ப வேதம் என்ன இந்த இடத்துல மாறின தமிழ் வேதம் என்று நல்ல தலைப்பு. அப்போ தமிழ் வேதம் என்ன வடமொழி வேதம் என்று ஒண்ணு இருக்குங்கிறது வந்துருது இல்லையா, தமிழ் வேதம் சொன்னா ஒன்னா சொன்னா பரவாயில்ல, எப்ப வடமொழி வேதம் சொன்னாலும் அப்ப வடமொழி என்கிற அடைமொழி இது ஆச்சாரியார சொல்ற. அப்போ இந்த இடத்துல தமிழ் வேதம் ஒன்று இருப்பதனால் தான் அது வடமொழி வேதம் ஆகியது. வேற ஒரு ஆள் இருக்கிறான், அதனாலதான் இதுக்கு இது அடைமொழி கொடுத்து வெறும் வேதம் ஒரு சிங்குலரா சொல்லல, வடமொழி என்று சொன்னதினாலே அப்ப வேறு ஒரு வேதம் வேறு ஒரு அடைமொழியோடு ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னா அது தமிழ் வேதம், அந்த வேதம் தான் மாறனின் தமிழ் வேதம். புரியுதா போடும், அப்போ எப்ப மாறனின் தமிழ் வேதம் என்று வந்துருச்சோ எப்படி வடமொழி வேதம் என்று வந்துருச்சோ அப்ப நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்துருது. என்ன ரெண்டும் ஒண்ணுதானா, என்ன இதை விட அது சிறப்பா, இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒற்றுமை இருக்கான்னு பாக்கணும் இல்லையா, அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துருவோமே. எப்படி பாக்குறது, இப்ப வேதத்துல கர்மகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டு வருது, ஆனா நமக்கு தமிழ் வேதத்துல அப்படி இருக்கா சார், கிடையாது. இது ஒன்னே ஒண்ணு உத்தர மீமாம்சா சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் தான், இது பெருமாளத்தை விட, அதனால தான் இதுக்கு பகவத் விஷயம் ரெண்டு பேர். இதுக்கு என்ன விஷயம் ரெண்டு பேரு, பகவத் விஷயம் ரெண்டு பேரு. புரியுதுங்களா, இது முடிஞ்சிடுச்சு. அப்போ அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் ரைட்டா முடிஞ்சு போச்சு. ஆழ்வார் தமிழும் திருவாழ்வு, அப்ப அது சொல்றாரு, அது அபரிஷயமாச்சு அனாதியாச்சு, அது எல்லா உலகத்தையும் எப்ப இருந்த
ஆச்சு வியாசர் தொகுத்து கொடுத்தார். அப்ப இது மட்டும் என்ன, ஊழிதோறும் ஊழிதோறும் உலகம் குய்ய உபகடும் கேட்டுமைய அன்பினாலே ஊழிதோறும் ஊழிதோறும். ஊழியன்னா என்ன, ஒவ்வொரு பிரளய காலத்துக்கு முன்னாலும் பற்பல உலகங்களிலும் ஆழ்வார்கள் வேதம் இருந்தது, தமிழ் வேதம் இருந்தது. இது அதுக்கு சாதுதான். இது ஊழிதோறும் ஊழிதோறும் உலகம் குய்ய உபகடும் கேட்டுமைய அன்பினாலே வாழி என்னும் பூதம்பே பொய்கை மாறன் பெழிசையர்வோன் பட்டர்பிரான் மங்கே வேந்தன் கோடியர்வோன் தொண்டர் துகள் பாணன் கோதை குலமுனிவன் குறியனோல் ஓதி வீதி வாழியன வருந்திரள். இந்த பாகவத கோஷ்டி இல்லாவிட்டால் எந்த உலகத்துக்கும் எந்த ஊழி காலத்துக்கும் உஜ்ஜீவனம் இல்லை என்பதுதான் இதிலே தெரிகிறது. இது என்றும் இருந்த தமிழ், என்றும் உள்ள தன் தமிழில் எம்பிசை கொண்டார் என்று கம்பன் காமிக்கிறான் இல்லையா, என்றும் உள்ள தமிழ், தமிழ் வேதம் என்றும் உள்ளது. அதனால இது ரெண்டு ஒன்னா. அடுத்தது, இந்த வேதமானது பிரம்மத்தை இவன் தான் பிரம்மன் நித்தாட்சமா சுட்டி காட்டுதா, சுட்டி காட்டல, அதான் ஆளுக்கு ஒரு முறையை எழுதுன இல்லையா. ஆனா திருவாய்மொழிக்கு எப்பெருமான தவிர வேறு ஒரு இறைவன் அங்கு எங்கேயாவது சுட்டி காட்டியிருக்கிறாங்களா இல்லையே, அது என்ன பண்ணுவனா திடீர்னு தேவதாந்திரங்களை எல்லாம் பேச ஆரம்பிக்கும், சூரியனை போய் பேச ஆரம்பிக்கும், சந்திரனை போய் பேச ஆரம்பிக்கும் இல்லையா, அக்னி பகவானை போய் பேச ஆரம்பிக்கும், இப்படி நிறைய பேசும். ஆனா நம்ம இடத்துல எதுவுமே கிடையாது. திருவாய்மொழியில எப்பெருமான தவிர வேற சொல் கிடையவே கிடையாது. ஆகையினாலே வேதாந்த தேசிகர் என்ன சொல்லிடுறார், அது மறைக்கும் வேதம், இது மறைபடாத வேதம், தெரியாத மறைநிலங்கள் தமிழ் வேதம் போலித்தான் தெரியலாம் என்கிறார். அதனாலதான் பிரம்மசூத்திரத்தினுடைய வாக்கியங்களுக்கு எப்பொழுதாவது நெருடல் ஏற்பட்டு உபநிடத வாக்கியங்கள் பொருத்தமாக கிடைக்காத போது அந்த சூத்திரத்துக்கு திருவாய்மொழியை கொண்டு சூத்திரங்களை ஒருங்க விடுவார் ஸ்ரீபாஷ்யகாரர். ஸ்ரீபாஷ்யகாரருக்கு அந்த இடத்துல கை கொடுக்கக்கூடியது எது, வேதமோ வேத வாக்கியங்களோ அல்ல, எது கை கொடுக்குது பிரம்மசூத்திரத்தை நிர்வாகம் பண்றதுக்கு, திருவாய்மொழி. அப்ப வேதத்தை விட ஒரு வழி உயர்வாக இருக்கிறது இந்த தமிழ் வேதம் அப்படின்னு அது சூசகமா கேட்டுது. இவர் அடிச்சு சொல்லிடுறார், கண்ணன் கடலிலே நண்ணும் மணமுடையே எண்ணும் திருநாமம் திண்ணம் நாராணமே. இதுதான் மருந்து, இதுதான் மந்திரம், இதுதான் வைத்தியம், இவன் தான் இறைவன் இல்லையா, கண்ணனும் கருத்தைவம் என்று சொல்ல. இப்போ நேரடியா போட்டு ஒரே நேரத்தில் காமிச்சிடுற, அதனால வேதம் சொல்ற மாதிரி மறைச்சு பேசுற வார்த்தை இல்லை. அது மறைக்கும் வேதம், இது மறைக்காத வேதம், அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் இவ்வளவு. அதனாலதான் இது வந்து சர்வாதிகாரமாக பரம பாகவதால் கூட இதை நம்ம செஞ்சு நமக்கு ஈடாராம். அதுக்கு இவர் தான் செய்யணும், அவர் தான் செய்யணும், நமக்கு அந்தபடி கிடையாது. எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு உயர்வானதா, ஒரு குறிப்பிட்டவங்க சாப்பிட்ற சாப்பாடு உயர்வானதா? அப்ப எல்லாருக்கும் சர்வாதிகாரம் என்று சொன்ன இந்த தமிழ் வேதம் தானே இந்த உலகை உச்சிக்கு வந்தது. இந்த உலக இவ்வுலகத்தில் உள்ள அதனால்தான் அனைத்துயிரும் வாழ பிறந்த எதிராக மாமணிவான் இந்த திருவாய்மொழியை பரப்ப வேண்டும். எதை விட ஸ்ரீபாஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. ஆனா ஒரு திருவாய்மொழியை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை ஈடற செய்யலாம் என்று காட்டி கொடுத்தவர். அப்ப இது எப்படி தெரிஞ்சுக்கணும், வேதத்தை ஒரு ஆச்சாரியம் மூலமா தெரிஞ்சுக்கிற மாதிரி இது ஒரு ஆச்சாரியம் மூலமா தெரிஞ்சுக்கணும். அதுவரை அந்தகார இருட்டு இருக்கும், அந்த இருட்டை விளக்க வந்த ஜோதி, மதுரகவி ஆழ்வாருக்கு காட்டிய ஜோதி குரு என்றால் இருட்டை விளக்குபவர். நம்மாழ்வார் தான் நமக்கு குரு, அவர் ஜோதி, இருட்டை விளக்கியவர். புரியுதுங்களா? அப்ப அந்தகார இருட்டு அஞ்ஞானம் என்கிற இருட்டை திருவாய்மொழி என்கிற சுடரினாலே அவர் என்ன பண்ணார், விளக்கினார். முடிஞ்சு போச்சு. அடுத்தது, எதையும் ஒரு ஆச்சாரியன் மூலம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியனுக்கு உகாரம் என்பது ஆச்சாரியனுக்கு பேர் ரெப்ரசன்டேஷன். அதனாலதான் எடுத்து இது ஆச்சாரியன் மூலமாக கத்துக்கோ மதகவி ஆழ்வாருக்கு இவர் சொல்லும் பொழுது, நான் ஒரு ஆச்சாரியன், நீ ஒரு சீடன், நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு ஆச்சாரிய முகேன நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பட்டோலை கொள்ளும் பொழுது தான் ஆச்சாரியன் என்கிற சப்தத்துக்காக உகார சப்தத்தை முன்னாரே வைத்து உயர்வர என்று அவர் தொடங்கினார். திருவாய்மொழியை தொடங்குவதற்கு உகாரம் என்கிறது ஆச்சாரியனை காண்பிக்கிறது. இந்த இடத்துல தான் ஆச்சாரியனாக இருந்து மதுரகவி ஆழ்வாருக்கு இதை உபதேசம் செய்யும் பொழுது உகார சப்தத்தினாலே திருவாய்மொழியை தொடங்குகின்றார். அது இன்னொன்னு சொல்றார், இப்ப வேதாந்தத்தை சொல்லும் போது ஒரு அழகா சொல்ற,
வேதம் என்கிறது பரம பதம். வேதம் என்கிறது அந்த வடமொழி வேதம் என்கிறது பரம சாம வேதம் அங்க. ஆனா இந்த இடத்துல அவதாரங்கள் போல திருவாய்மொழி என்று ஈட்டாசிரியர் சொல்ற. எப்படி அவதாரங்கள் போல அந்த வேதாந்தம் எல்லாம் திரண்டு வந்து ஆழ்வார் பக்கத்திலே தமிழாக அவதரித்தது. இந்த தமிழை எடுத்து பாடு என்று வேதார்த்தங்கள் எல்லாம், இது நான் சொல்லல, ஈட்டின் ஆசிரியர் சொல்ற, அவைகள் எல்லாம் சேர்ந்து அவதரித்தது. இவர் எப்படி சொன்னார், ஒரு வேதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரிகரண சுத்தியோடு சொல்ல வேண்டும். திரிகரண சுத்தி என்பது என்ன, என்ன கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்கிற மாதிரி கிடையாது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய கூடு தருவான் என்று சொன்ன இல்லையா. அப்ப சிந்தை அவனையே நினைக்க வேண்டும், வாக்கு அவனையே எண்ண வேண்டும், கைகள் அவனையே தொட வேண்டும். இதை எடுத்து சொல்ற சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகு சரகோமம் சொல் முந்தை ஆயிரத்துள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது இல்லையா. அப்ப இப்ப இருந்த ஆயிரம் கிடையாது, முந்தை ஆயிரம் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த தமிழ் வேதம் இவர் மூலமாக வந்தது. இவை தொலைவில் மங்களத்து சொன்னிட்டு செந்தமிழ் பத்தும் வல்லவர் அடிமை செய்வர் திருமாலிக்கேன்னு அந்த பாசம். அப்ப முந்தை ஆயிரத்துள் என்று சொல்லுகின்ற பொழுது வேதார்த்த அர்த்தங்கள் எல்லாம் இவர் மக்களிலே அவதரித்தது என்று ஈட்டாசிரியர் எழுதுறார். அப்ப வேதம் அவ்வரிஷயம், இதுவும் அவ்வரிஷயம். வேதத்தை இறைவன் மூச்சு காற்றாக சொன்னான். இது யார் சொன்னது, இது யார் சொன்னது, என் நெஞ்சத்து உள்ளிருந்து இங்கிருந்த தமிழ் நூல் என்கிறார். என் நெஞ்சத்து உள்ளிருந்து வெளிப்பட்ட தமிழ் நூலா, ஆழ்வாருடைய உள்ளத்தில் இருந்து அவன் சொன்னான். இவை மொழிந்து பன் நெஞ்சத்து இரணியனை மார்விழந்த வாட்டாற்றான். திருவாட்டாற்றல பாசுரம் பாடுற, மன்னெஞ்ச பாரதத்து பாண்டவர்காய் படை தொட்டான் நன்னெஞ்சே நம்பெருமாள் நமக்கு அருள் செய்வாரே. நமக்கு அருள் செய்வதனாலே அந்த பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறார் இவரு, நமக்கு அருள் செய்யறதாலதான் அவருக்கு நம்பெருமாள். வேற யாருக்கா அருள் செஞ்சா அவர் நம்பெருமாள் கிடையாது. அந்த விசுவாசம் இருக்கணுமா, எப்படி இருந்தால் என் நெஞ்சத்து உள்ளிருந்து இங்கிருந்த தமிழ் நூல் இவை மொழிந்து நான் மொழிந்தேன் என்று சொல்றாரு. இந்த இடத்துல ஏதாவது இடத்துல வருது தான் நான் செஞ்சேன் சொல்றாரா, என் நெஞ்சத்து உள்ளிருந்து என் வீட்டுல இருந்துகிட்டு அவன் செஞ்சாங்கிறார். என் வீட்டுல இருந்துகிட்டு இந்த கம்ப ரொம்ப அழகா காமிக்கிறாரு. இந்த மாதிரியா இந்த வேதம் எல்லாம் எனக்கு சரியான முறையில என்னுடைய பெருமையை சொல்லவில்லை. அப்ப யாரு சொல்றது, மனுஷங்கிட்ட சொல்றதுனா அவனுக்கு ரிஷிகள் கூட சொல்ல முடியவில்லை. ஒரு இடத்துல அவங்க சக்தி அவ்வளவுதான், எப்பெருமான எப்படி சொல்ல முடியும். அப்ப என்ன பண்றது, எதுவுமே அபூர்ணமா இருக்கு. அப்ப எப்பெருமானை பூர்ணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாராலும் முடியவில்லை, எந்த மொழியாலும் முடியவில்லை. எப்பெருமான் நினைக்கிறான், இதை சொல்வதற்குரிய தகுதி தமிழ் மொழிக்கு உண்டு, இதை சொல்வதற்கு தனக்கு மட்டுமே தகுதி உண்டு. அப்ப தானே அவன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப தான் யார் மூலமாக சொல்ல வேண்டும். அப்ப நம்மாழ்வார் கிடைச்சாரு, நம்மாழ்வார் உள்ளே இருந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. என் நாமுதல் அப்படின்னு சொல்றாரு, என்னுடைய நாவை அவன் கருவி ஆக்கி கொண்டு தான் பா பாடினான் என்கிறார். இந்த பாடல்களை எல்லாம் அவன் பாடினான். புரிஞ்சு போச்சு, பரத்துவம் போலே வேதம் அவதாரம் போலே திருவாய்மொழி என்று திருவாய்மொழிக்கு ஏற்றம் சொல்ற. அவன் வேதம் தமிழ் செய்தான்ங்கிறது வேற யார் யார் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் மதுரகவி ஆழ்வார் சொல்ற, வேதம் தமிழ் செய்தார் அருள் கொண்டார் அடியவர் இன்புற அருளினார் அருமறையின் பொருள் என்று சொல்றதுனால அருமறையின் பொருளை எல்லாம் மாறம் செய்தார் என்பது முதல்ல சாட்சிக்கு எழுதி யார் போடுறது, மதுரகவி ஆழ்வார் போடுறார். நாதமுனி அவருடைய மகன் ஈஸ்வரமணி அவர் அழகா சொல்றார், திருவழுதி நாடென்றும் தென் குருகூர் என்றும் மருவினிய பொருளன் என்றும் அருமறைகள் செய்தார் அடியினையே. அப்ப அருமறைகள் பழமொழி வேதத்துக்கு மறையில்தான் பேர், பறையில்தான் பேர். ஆனா இது பகவத் விஷயம் இல்லையா, இது உபனிஷத்து இல்லையா, திராவிட வேத சாகரம் இல்லையா, அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கணும். அருமையான மறைகள், அருமையான அவனை காட்டுகின்ற மறைகள்,
யாருக்கும் கிடைக்காத மறைகள். இந்த மறைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சா, அதனால இதுக்கு அருமறை அந்தாதேங்கிற மறை அந்தாதேன்னு சொல்லல, அது மறைதான், வேதம் தான். தமிழ் வேதம் என்கிறது அருமறை, அருமறை அந்தாதி. சரி, இன்னொரு விஷயத்த பார்ப்போம். இப்ப சாம வேதம், சாம வேதம் என்கிறது சகஸ்ட சாகோ உபனிஷத் சமாகமம். சகஸ்ட சாகைகள் என்று சொன்னா ஆயிரம் சாகைகள் இருக்கு, ஆயிரம் சாகைகள். திருவாய்மொழி எவ்வளவு? ஆயிரம், ஆயிரம், ஆயிரத்தி 102 என்று சொன்னாலும் சம்பிரதாயத்துல சகஸ்டம் என்று சொன்னா கரெக்டா, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 1000, இட் இஸ் நியர் 1000, மேலே இருக்கலாம். 1000 சாமவேதம் இது இதுக்கு அதுக்கு எண்ணிக்கையினாலே இது சாமவேதத்துக்கு சமம் என்று ஒரு கணக்கு. அடுத்தது யஜுர்வேதம் எடுத்துக்கிட்டா அதுக்கு 101 சாகைகள் இருக்கு, 101 சாகைகள் இருக்கு. சரி, திருவாய்மொழிக்கு எத்தனை? 10. எத்தனை? 10. 100 திருவாய்மொழி இருக்குது இல்லையா? அப்ப இது அதுக்கு இணையாக இருக்கிறது. அப்ப 100 திருவாய்மொழி 1000 பாசுரம் சாமவேதத்துக்கு, 101 சாகை என்கிறதால யஜுர்வேதத்துக்கு சமமாக இருக்கு. அடுத்தது ஒரு ரசம், அதர்வண வேதம் என்கிறது ரசத்தினாலே இருக்கக்கூடியது. அஷ்ட ரசங்களும் எதுல இருக்குதுன்னு சொன்னா அதர்வண வேதத்துல இருக்கு. அஷ்ட ரசங்களும் எதுல இருக்குன்னு சொன்னா, ரசங்கள் என்கிறது அது கோபம் தாபம் செய்கை சிரிப்பு எல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி ரசங்கள் எதுல இருக்குதுன்னு சொன்னா திருவாய்மொழியில இருக்கு. அதனால இது அதர்வண வேதம். அடுத்தது ரிக்வேதத்துல 21 ருக்குகள் எம்பெருமானை பாடுது. பிரம்மசூத்திர அர்த்தம் அது 21 சாகைகள் அது சொல்லப்படுவதாக ரிக்வேதத்துல சொல்லுகின்றார்கள். இதுல முதல் 21 பாசனங்கள் அது எம்பெருமானுடைய பெருமையை 21 ருக்குகளாக சொல்லுவதால இது ரிக்வேதத்திற்கு சமமாக இருக்கிறது. முடிஞ்சு போச்சு. இதற்கு அடுத்தது மற்ற வேதங்கள் எல்லாம் வந்த பிறகு இந்த அஞ்ஞான இருள் விலகியதா, எம்பெருமான் அவதாரம் எடுத்தார் அதனால அஞ்ஞான இருள் விலகியதா, ராமன் அவதாரம் எடுத்தார் அஞ்ஞான இருள் இலகியதா, கண்ணன் அவதாரம் எடுத்து பகவத்கீதையை சொன்னார் இருள் விலகியதா, அதுக்கெல்லாம் போகாத இருள், அதுக்கெல்லாம் போகாத இருள் நம்மாழ்வார் அவதரித்தவுடனே போய்விட்டது. சொல்றது யாரு? ஆச்சாரிய இதய சூத்திரக்காரர் சொல்றார், ஆதித்ய ராம இவா அச்சுத வாணுக்களுக்கு போகாத உள்ளிருள் அந்தகாரம் உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவி கடல் வச்சு, சோஷியாத பிறவி கடல் வச்சு வற்றவே வற்றாதான். புனரவி ஜனனம் புனரவி மரணம் என்று ரவுண்டு இருந்துகிட்டே இருக்கான் இல்லையா? ஆனா இந்த திருவாய்மொழி கற்ற பிறகு என்ன ஆகுது? மன்னவர் புகுவது இல்லையா, வைகுந்தம் புகுவது, மன்னவர் விலையே பாகியாருக்குன்னு சொல்லல, இந்த வைகுந்தம், வைகுந்த வாழ்நகர் தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அழிக்கும் வேதத்துல வைகுந்தம் தர மாதிரி ஏதாவது ஒரு இடம் வருதா? ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு வைகுந்தம் இதை படிச்சா வைகுந்தம் வரும் அப்படின்னு வருதா? வரலையே. இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேற்கும் தான் வருது. ஆனா திருவாய்மொழியில இவர் சொல்ற, அடிச்சு சொல்றா, நீ மனிதனாக பிறந்தால் திருவாய்மொழி தமிழை படிக்க வேண்டும், இந்த தமிழை படித்து நீ இந்த உன்னுடைய வினைகளினாலே எடுக்கப்பட்ட இந்த சரீர அவசானே முத்தி என்று சொன்னார் இல்லையா, இந்த சரீரம் கழிந்த பிறகு வைகுந்தம் அழிக்கும் வீரர். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கீங்க, நம்ம போய் உத்தியோகத்தை தேடணும், நம்ம போய் எல்லாத்தையும் தேடணும், ஆனா வைகுந்தத்தை நம்ம தேட வேண்டியில்லை, பெருமாள் கொடுப்பார். அதனாலதான் ஞானமும் அனுஷ்டானமும் நன்றாகவே உடையாரான குருவை, அந்த குரு எங்கிறதா நம்மாள் விசாகம் இல்லையா? விசாகம்னா குருவினுடைய நட்சத்திரம், விசாகத்துக்கு எது அதிபதி? குருதான் அதிபதி. அதனாலதான் விசாகன், விசாக நட்சத்திரம் யாரு பிறந்தாலும் யார அவதரித்தாலும் குருவா தான் இருப்பாங்க. விசாக நட்சத்திரத்துல அவ்வளவுதான், விசாக நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் அவங்க ஒரு லீடர்ஷிப் கைடா இருப்பாங்க, ஆன்மீக குருவா இருப்பாங்க, ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பாங்க.
எந்த விசாக நட்சத்திரம் எடுத்து பார்த்தாலும் இது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால இந்த இடத்துல என்ன சொன்னா, ஞான அனுஷ்டானம் நன்றாகவே உடையரான குருவை அடைந்தக்கால் ஏனால் கமல திருமாமகள் கொள்ளுதல் வைகுந்தம் தருதுன்னு சொல்லல. வைகுந்தம் தருதுன்னு இவர் சொல்றாரு இல்லையா, மரணமானால் வைகுந்தம் அளிக்கும், தானே வைகுந்தம் தரும். ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம்னு சொல்றதுனால என்னுடைய பக்தன் அந்த வாஞ்சை யாருக்கு இருக்கு, உமாளுக்கு இருக்கா, என்னுடைய பக்தன் அப்படி இருக்கான். ஆதித்யர சோஷியாத பிறவி கடன், இவனை தொடாத வரை ஒருவனுக்கு எத்தனை ஞானஸ்தனாக இருந்தாலும் அவனுக்கு பிறவி உண்டு. பிடித்தார் பிடித்தாரை பற்றி பேரும்பாவின் நிலாவு வரையன் என்று பிறந்தார் உயர்ந்தேன் என்று சொல்றார். எதுக்கு சொல்றாரு, வைணவனாக பிறந்தால் தான் பிறந்தார் உயர்ந்தேன். அவர்கள் எம்பெருமானை அடைய வேண்டும் இது சொல்றது. அதனால்தான் பிறந்தா உயர்ந்தேன் என்று பிடிச்சா கடைசி சொல் உயர்வு. அந்த வார்த்தை உயர்வு என்று ஆரம்பிச்சு உயர்வுன்னு பிடிச்சார். வேதத்துல கூட இப்படி கிடையாது இல்லையா, ஓம் சாந்தி 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 தான் சொல்லுது. ஆனா இவர் பிறந்தா உயர்ந்தே, பிடித்தார் பிடித்தாரை பற்றி பேரன்ப வாழ்வு இல்லாத. அதனால இந்த எதுக்குமே அடங்காத இந்த பிறவி, இந்த கடல் வற்றியதாம். எப்ப வற்றி போச்சு, எப்ப வற்றி போச்சு, சோஷியாத பிறவி கடல் வற்றி விகசியாத போதில் கமலம் மலர்ந்தது, உள்ள இருட்டா இருந்தது அப்படியே மலர்ந்தது. எப்போ வகுள பூஷண பாஸ்கர உதயத்திலே ராம திவாகரம் விதித்த போது இது நிகழவில்லை, அச்சுதமாக விதித்த போது நிகழவில்லை. ஆனால் வகுள பூஷண பாஸ்கர உதயம் நிகழ்த்த போது வற்றாத பிறவி கடல் வற்றியது, மனிதர்களுக்கு தட்டாத வைகுந்தம் தானே கிடைத்தது. அதுதான் திருவாரூரையினுடைய ஏற்றம். வேதம் தமிழ் இத பார்க்கணும். வேதாந்த தேசிகர் சொல்ற அந்த வேதத்துக்கு இந்த அந்த வேதம் உப்பு கடல். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்த்து பக்குவமா தான் செய்யணும். ஆனால் இந்த நம்மாழ்வார் என்கிற மேகமானது அந்த கடலில் உள்ள உப்புக்களை எல்லாம் நீக்கி நன்னீராய் நறுந்தமிழாய் அருந்தமிழாய் இன்பத்தமிழாய் தன்தமிழாய் வண்டமிழாய் அற்புதமான தமிழாய் நமக்கு ஞான தமிழாய் நமக்கு தந்தார், குருவாக தந்தார். அது தருவதற்கு என்ன காரணம், அந்த உப்பை எல்லாம் நீக்கிவிட்டார், சாராத்தத்தை எடுத்து தந்தார் இல்லையா. இந்த உப்பு நீக்கிவிட்டால் கிடைக்கக்கூடிய தண்ணி மழை தண்ணி தான் உப்பா மாறுது. இப்ப மழை மேகமாக திரண்டு இதே கடலிலிருந்து அந்த நன்னீரை எடுத்து நமக்கு அதை தந்தார். இது அழகா சொல்ற. அப்புறம் இப்ப வேதத்துல நாலு விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். வேதம் உயர்வரம் உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரமதி நலம் அருடினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், உயரர் சுடரடி தொழுது எழுகன் மனநேங்கிறன். இதிலேயே வேதம் அடங்கி போச்சு. இந்த ஒரு வாசகத்திலேயே வேதம் அடங்கி போச்சு, தமிழ் வேதம் அடங்கி போச்சு. எப்படி இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா சமன்வய அத்தியாயம் ரெண்டு மூணு இருக்குது, சமன்வய அத்தியாயம் ரெண்டு மூணு இருக்கு. அதாவது வேதம் எல்லாம் எங்க போய் முடியும், யார் பரம்பொருள் எதை சொன்னாலும் சமன்வயப்படுத்தி எம்பெருமானுக்கு சொல்லணும் இல்லையா, அவன்தான் பரம்பொருள் என்பதை காட்டுகின்ற பகுதி, அதுதான் வேதத்தினுடைய பகுதி. அனைத்துக்கும் மேல் ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லுகின்ற பகுதி. அப்படி இந்த பொருள் கிடையாது, இந்த பொருள் கிடையாது, இந்த பொருளுக்கு மேலேதான் பிரம்மம், எது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது அல்ல இது அல்ல இது அல்ல, உணவா அன்னவா அல்ல, இப்படி ஒண்ணு ஒண்ணும் அல்ல 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 என்று சொல்லி கடைசியில இதுக்கெல்லாம் மேலே அதுதான் பிரம்மம் என்று டிஃபைன் பண்ணும் போது எல்லாவற்றுக்கும் மேலே என்று சொல்வதுதான் சமன்வய அத்தியாயத்தினுடைய அந்த நுட்பமான பகுதி. அது ஏன் அவ்வளவு குழப்பம்ட்டு உயர்வர உயர்நலம் உடையவன் என்று அந்த சமன்வய அத்தியாயத்தை எடுத்து முதல் வார்த்தையில சொல்லிட்டேன், வேதத்தினுடைய ஒரு பகுதியை சொல்லிட்டேன். இன்னொரு பகுதி அபிரோத அத்தியாயம் விரோத பாவம் இருக்கு. என்னென்ன விரோத பாவம், நான் யார் அவன் யார், அஞ்சு பொருள் சொல்றோம் இல்லையா, அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, அவனையும் என்னையும்
அடை நிற்காத விரோதி எது? தடை நிற்க இறைநிலையும் மெய்யான் உயர்நிலையும் தக்க நிலையும் தடையாகி சொன்னார் இல்லையா? தடையாகிற வார்த்தை விரோதம் இல்லாத தன்மையை காமிக்கிறது. அவிரோதாத்தியம் என்கிற இடத்துல மற்றவைகளை எல்லாம் கண்டித்து நம்முடைய அந்த எம்பெருமானுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? சாதாரண ஞானம் நமக்கு புரியாது. அந்த அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, ஒண்ணு மதிநலம், இன்னொன்று மயமல மதிநலம். ரிஷிகள் எல்லாம் அடைந்தது மதிநலம், எம்பெருமானாலே அருளப்பட்டது மயமல மதிநலம். அதனாலேதான் அவரை விளங்கிக் கொள்ள முடியும், மற்ற விரோதமான பொருள்களை எல்லாம் தள்ள முடியும். இல்லாவிட்டால் விரோதம் தான் பரப்புறம் என்று நினைக்கக்கூடிய விஷயமாக ஆகிவிடும். ஆகையினாலே இந்த தடைகளை எல்லாம் நீக்குகின்றார். எந்த சொல்லினாலே என்று சொன்னால் மயர்வர மதிநலம் என்கிற சொல்லினாலே அவிரோதாத்திய பொருள்களை எல்லாம் எடுத்து காண்பிக்கின்றார். சாதனாத்தியாயம், சாதனம் என்றால் எது? உபாயம். ஆறும் பேரும் அவர் உபாயம் என்று ஒரு விஷயம் கிடையாது. அவனை வைத்துக் கொண்டுதான் அவனை அவன் ஞானம் தந்தால் தவிர நம்முடைய முயற்சியினாலே அவனை அடைய முடியாது, சகேதத்தினாலே அவனை அடைய முடியாது. அவன் நிர்கேதனை கிருபையை காரணமில்லா கருணை என்று சொல்றவனையா, அந்த கருணையினாலே அவனை அடைய முடியும். ஆகையினாலே அவனை அடைகின்ற சாதன அத்தியாய வேதத்தில் எது சாதனம் என்று சொல்றவனையா, அந்த சாதனத்தை எப்படி காமிக்கிறார்? உபாயம் பிரபத்தியனாலே அடைய முடியும், சரணாகதியினாலே அடைய முடியும். அதுதானே காமிக்கிறார். புகழன்றும் இல்லாத அடியே உன் அடிக்கு அவன் வந்து புகுந்தேனே, அது பின்னாடி சொல்றார். அகலகிட்டேன் இறை என்று அதனால சொல்றார். அது ஆறாவது வாசனத்திலே சரணாகதியை தான் காமிக்கிறார். ஆனால் முதல் பாசனத்திலே சொன்னதுதான் எல்லா திருவாழ்வழியும் சொன்னதினாலே முதல் பாசனத்துல உயரது சுடரடி தொழுது எழு என் மனனே என்று சொன்னதினாலே உபாயம் எது என்பதை காண்பித்து விடுகின்றனர். அதுதான் பிரபத். அப்ப முதல் பாடலிலேயே என்ன வருது? சமன்வய அத்தியாயத்தினுடைய பொருள் வருதா? அவிரோதாத்தியத்தினுடைய பொருள் வருதா? சாதன அத்தியாயத்தினுடைய பொருள் வருதா? பல அத்தியாயம் என்று கொண்டிருக்கிறதே எது பலம்? ஆறு சரி, பேரு எது? பேரு அவனே தானே, அவனுக்கு செய்கிற கைகரியம் தானே. ஒழுவில் காலம்தான் உடனாய் நம்பி வழுவிலா அடிமை அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதுதானே ஜீவாத்மாவுக்கு ஒரு இடத்துல சொல்றார். எது இந்த ஜீவாத்மாவுக்கு? ஜீவாத்மா ஞானமயமானவன் என்று சொல்றாங்களே, இந்த ஜீவாத்மாவுக்கு ஞாத்திருத்துவம் என்று சொல்லுகின்ற ஞானமயம்தான் அந்த ஜீவாத்மாவுக்கு இயல்பான விஷயமா, அல்லது அது எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும், ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் நம்பி வழுவில அடிமை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற சேஷத்துவமா, ஞாத்திருத்துவமா, சேஷத்துவமா? ஜீவாத்மாவுக்கு நிருபகம் எது, அடையாளம் எது என்று சொல்லுகின்ற பொழுது அழகா திருக்கோட்டியூர் நம்பி குரத்தாழ்வான் கிட்ட சொல்லி அனுப்புறார். ராமானுஜர் கிட்ட ஞாத்திருத்துவம் ஜீவாத்மாவுக்கு மயவரம் மதினரம் கொடுத்துட்டாங்கிறது கரெக்ட் தான். அது ஏன் கொடுத்தான்? What is the purpose of given the wisdom to the Atma? இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டு கைவல்யத்துக்கு போட்டா என்ன பண்றது? அவன் இங்க வரணும், இங்க வந்து கைகரியத்திலே ஆனந்தம் அடைய வேண்டும். அப்போ எது ஒரு ஜீவாத்மாவுக்கு நிரூபகம் என்று சொன்னால் சேஷத்துவமே நிரூபகம். அதனாலதான் சுடரடி தொழுது என் மனனே. அப்படி செய்வதனால என்ன கிடைக்கும், என்ன பலம் கிடைக்கும்? அயர் வரும், அயர்வு இல்லாமல் போகும். இந்த ஆத்மா எப்பொழுதெல்லாம் என்ன பண்ணாலும் சார் உங்களுக்கு ஒரு சோகம் என்கிறது வரும். இந்த இப்ப சாப்பிட்டா அடுத்த ஒரு ரெண்டு நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பாடு வந்துடும், எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். எந்த ஆனந்தமும் நிலைத்த ஆனந்தம் கிடையாது. அப்ப எது நித்திய சந்தோஷம் என்று சொன்னால் எது நித்திய சந்தோஷம்? அவனை அடைந்து அவனுடைய அடிகளிலே கைங்கரியம் பண்றது, அவனுடைய அடியார்களுக்கு கையாளது சேஷத்துவம். அதனால்தான் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மயர்வு நீங்கிவிடும். மயர்வு நீக்கிய நிலைதான் வேதத்திலே ஆனந்த வழியிலே சொல்லப்படுகின்ற ஆனந்தம். மயர்வு இருக்கின்றவரை ஒருவருக்கு ஆனந்தம் கிடைக்காது. அப்ப மயர்வு நீங்குவதுதான் இந்த பலத்தினுடைய விஷயம். ஆகையினால் இப்ப என்ன சொல்ற? உயர்வல உயர்வலம் உடையவன் எவனவன், மயர்வல மதிநல மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரர் சுடரடி துணை
விருதுடன் மகனை என்கிற முதல் பாசுரத்திலேயே இந்த வேதத்தினுடைய சகல உபரிஷ விஷயத்தையும் அவர் காட்டி கொடுத்து விட்டார். ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன சொல்றார், பாக்கி வேதங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு அமுதம் கிடையாது, ஆனா இது செவிலுடன் கனிகள், பக்தர்கள் உண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட கனிகள். அவர்களுக்கு உண்ணும் சோறு வருகிறீர், இன்னும் பெற்றலை எல்லாம் கண்ணனே என்று இருந்தவர் நம்மாழ்வார். ஆனால் நமக்கு எப்படி தெரியுமா, அந்த நம்மாழ்வாருடைய திருவாயங்கள்தான் உண்ணும் சோறு வருகிறீர், இன்னும் வெற்றிலை எல்லாம் இதுதான். அதனால்தான் நம்முடைய மதுரகவி ஆழ்வார் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். அவனுடைய திருவடி பலம், ஆச்சாரிய திருவடி பலம் என்னன்னா நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். அது எப்படி இருந்தது, அவருக்கு ஆறாவதே என்று சொன்னால் அவருக்கு இன்பம், இவருக்கு குருகூர் நம்பி என்று சொன்னார் ஆச்சாரிய நாமத்தை சொன்னார் இவருக்கு இன்பம். கண்ணனும் சிறு தாம்பினால் கட்டும் நப்பண்ணிய பெருமாயின நப்பலில் நன்றி குருகூர் நம்பி என்றக்கா அன்னைக்கும் அமுது கூறும் என் ஆவுக்கே. அந்த ஆறாவது மதத்தை காட்டி கொடுத்த இந்த ஆச்சாரியனான இந்த குருகூர் நம்பியினுடைய அற்புத தமிழை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நாக்கிலெல்லாம் நெஞ்சிலே அமுதம் ஊறிக்கொண்டே இருக்கும். இன்னிசை கவின்னு சொல்றார், ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த திருவாழ்வடி இசையாக ஒலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வேதம் தமிழ் செய்த மாறனுடைய பெருமையிலே அப்படி எப்படி அந்த வேதத்தை தமிழாரை செய்தார், அந்த வேதத்தினுடைய பகுதிகள் எல்லாம் திருவாழ்வடியிலே எப்படி இருந்தன, வேதத்தை விட இந்த திருவாழ்வடி எத்தனை உயர்வு, அந்த வேதம் சொல்லாததையெல்லாம் திருவாழ்வடி எப்படி சொல்லுகின்றது, அதை காட்டி கொடுத்த ஆழ்வாருடைய பெருமை என்ன என்பதை பற்றி எல்லாம் அங்கேயே தொட்டு தொட்டு காட்டிருக்கோம். வேதம் தமிழ் செய்த மாறனுடைய திருவடிகளையே நினைத்து நாம் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு பூர்த்தி செய்வோம். நிறைய அறியங்கள்ிவாசாயிரே சடகோபாய மங்களம் ஸ்ரீமதே மகாத்மீந்திராய மகாத்மனே ரங்கவாசனே உயாது நித்தஸ்ரீமங்களம். இதுகாரம்